வணக்கம் வணக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களவை தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு கேப்டன் இல்லாத நூறு நாள் எந்த அளவுக்கு எந்தெந்த இடங்கள்ல அவரை நீங்க மிஸ் பண்றீங்க என் வாழ்க்கையிலே எல்லாமே அவர் தான் அவர் இல்லாத ஒவ்வொரு நொடியுமே நான் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய சோகம் துக்கம் எவ்வளோ இருந்தாலும் எனக்குள்ள நான் வைத்து கொண்டு இன்றைக்கி கேப்டன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பை கையில் எடுத்து நடக்கின்றே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வேட்பாளர்களுக்காகவும் கூட்டணி வேட்பாளர்களுக்காகவும் அனைத்து நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கேன் நீங்கள் பல்வேறு தொகுதிகளுக்கு போகிறீங்க அங்கே மக்களோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது தேமுதிகோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற எப்படி இருக்குது மக்கள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு வீடு இல்லைன்னா கேப்டன் நினைவகம் இப்படி தான் இருந்தேன் ஸோ கூட்டணி நடந்த பிறகு அண்ணன் எடப்பாடியார் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க நாற்பது தொகுதிகளுக்கு நீங்களும் வந்து பிரச்சாரம் செய்யணும் என்று எனவே கூட்டணி தர்மத்திற்காக இன்றைக்கு நாற்பது தொகுதிக்கும் போகிறேன் கள நிலவரம் யதார்த்தத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த கூட்டணி மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியாக களத்தில் என்னால் காண முடிகிறது இன்றைக்கி ஆயிட்டாங்க அதாவது அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் புதிய பாரதம் எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவு இன்றைக்கி ஒற்றுமையோடு இருந்து களத்தில் வேலை செய்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமாக இருக்குது இது வரைக்கும் அமைச்சர் பெருமக்களே சொல்கிறாங்க இப்படி ஒரு ஆரவரத்தை நாங்கள் பார்க்கல மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்டையும் சரி கூட்டணி கட்சியும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்கு கண் கூட தெரிகிறது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அதிமுக அலுவலகத்துக்கு கூட்டணி இறுதி செய்கிறது தொடர்பாக ரீச் ஆகிற வரைக்குமே பாஜக தரப்பிலிருந்து ஒரு மிரட்டல் வந்தது உங்களுடைய வங்கி கணக்குகள் கூட முடக்கப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க என்ன விதமான மிரட்டல் வந்தது யார் உங்களுக்கு மிரட்டல் விடுத்தது மிரட்டல் எல்லாம் என்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை யாரும் செய்ய முடியாது அவங்க அவங்க உரிமையோடு எங்களை வந்து தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தாங்க இதுதான் யாரும் மிரட்டலாம் முடியாது அப்படி மிரட்டவும் முடியாது ஏன்னால் கேப்டன் அப்படி ஒன்று இந்த கட்சியை வழக்கில் அந்த மாதிரி கிடையாது தொடர்ந்து நிர்பந்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு அவங்களும் தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தாங்க அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அதற்கு பிறகு எங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது பட் எங்கள் ஆடிட்டர் போய் அது முறைப்படி சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிருந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம் தேர்தல் என்று வந்தாலே எல்லா கட்சிகளும் அழைக்கிறதோ என்னமோ அவங்கவுங்க உரிமை அது பட் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் அப்படிங்கிறது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அந்த வகையில் இந்த முறை நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த கழகமும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதவே நீங்கள் வந்து ஒரு மிரட்டலுக்கான ஒரு பழிவங்களுக்கான முயற்சியாக பாஜக அவங்களோட அமைப்புகளை கொண்டு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதனால தான் மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்களா குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் வழியில் நான் இந்த டெசிஷனை எடுத்தேன் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க இல்லை எத்தனையோ நிர்பந்தங்கள் வந்தாலும் நம்ம எடுக்கிற அந்த முடிவு வந்து மிக உறுதியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த வகையில் நான் சொன்னேன் இந்த முறை நம்ம எடுத்த முடிவு மிக உறுதியாக நம்ம எடுத்திருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி மிரட்டல் மிரட்டல் யாரும் அப்படிலாம் எங்களை மிரட்டல் எல்லாருமே நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க தானே ஒழிய யாரும் வந்து தேமுத்திக்கு அவள் மிரட்டுறது என்றைக்குமே அது வாய்ப்பு கிடையாது அவங்க உரிமையோடு எங்களை அழைத்தது என்ப உண்மை அதை தான் நான் சொல்ல வந்தேன் அதே மாதிரி விருதுநகர் ஒரு கந்தக பூமி அங்க உங்களுடைய மகனான திருமிகு விஜய பிரபாகரன் அவர் போட்டியிடுறாரு அங்க மும்முனை போட்டி நிலவுதா அங்க காங்கிரஸ் சார்பில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாஜக தரப்புல இருந்து ராதிகா சரத்குமார் அவங்களும் போட்டியிடுறாங்க மும்முனை போட்டிதான் அங்க நிகழுதா சொல்ல போனா விஜய் பிரபாகர்ட்ட பேசியே நான் பத்து நாள் ஆச்சு ஏன்னா நானும் தொடர்ந்து பிரச்சாரத்துல இருக்கேன் அவரும் காலையிலேருந்து இ இரவு வரைக்கும் அவரும் பிரச்சாரத்தில் இருக்கார் ஸோ வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கா அவரோட பேச சம்டைம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பிக்கப் பண்ணுவாங்க என்னென்ன பிரச்சாரத்தில் இருக்கார் சரி அப்புறம் பேசுகிறேன் பட் நீங்கள் சொன்ன மாதிரி மும்முனை போட்டி நாட் ஒன்லி விருதுநகர் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுமே மும்மு மும்முனை நான் முனை போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நம்ம வந்து எதிர்கொண்டு வெற்றி பெறுவது தான் ஒரு வெற்றியாக இருக்க முடியும் பிரபாகரை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் அவருடைய மண்ணின் மைந்த நபர் எங்களுடைய பூர்வீகம் எங்கள் திருமணம் கட்சி ஆரம்பித்தது எல்லாமே விருதுநகர் தொகுதியில் தான் உறுதியாக விஜய் பிரபாகருக்கு மக்கள் பேராதரவு தருவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் விஜய பிரபாகரன் அவர் தேர்தலில் முதன்முறையாக களம் காணிறாரு அவருக்கு என்ன விதமான சவால்கள் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க தேர்தலில் அவர் களம் காண்பது வேணால் முதல்ல இருக்கலாம் பட் அவருடைய பணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் பல ஆண்டுகளாகவே அவர் தொடர்ந்து அனைத்து விழாக்களில் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்துக்கிட்டு தான் இருந்தார் வேட்பாளராக இந்த முறை முதல் முறை அவர் களம் காண்கிறார் இருந்தாலும் அவர் எல்லா சவால்களையும் அவங்க அப்பாவையும் என்னையுமே பார்த்து வளர்ந்தவர் அவர் சின்ன வயசுலேருந்து இது எப்படி சவால் இருக்கும் எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் எப்படி பேசணும் எப்படி ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும் ஜெயிச்ச பிறகு அவர் தொகுதியிலே இருக்கணுன்றதை விரும்புகிறாரு உறுதியாக வெற்றி பெற்ற பிறகு விருதுநகர் தொகுதியில் இருந்து நிச்சயமாக அந்த மக்களுக்கு சிறப்பான வகையில் பணியாற்றுவார் சட்டமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும் அதிமுகவுடனான கூட்டணி தொடரும் அப்படின்னு சொன்னீங்க அது எதனால அவ்வளோ உறுதியா சொன்னீங்க ராஜ்யசபா சீட்டோட தொடர்பு படுத்தி வைக்கப்படுற அந்த கருத்துகளுக்கு உங்களுடைய பதில் என்ன இது நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க தான் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளுமே ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க நாங்கள் கட்சி ஆரம்பித்து பதினொன்று பத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் கூட்டணி அமைத்த அனைவருக்கும் நாங்கள் ராஜ்யசபா விட்டு கொடுத்துருக்கோம் இந்த முறை உறுதியாக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா நாங்கள் கேட்பது எங்கள் கடமை கொடுக்க வேண்டியது கூட்டணியினுடைய தர்மம் கூட்டணி தர்மத்தோடு தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அதுக்கு இனங்க இன்றைக்கு அது நடந்திருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரலாறு மீண்டும் திரும்பும் என்பதில் எந்த வித ஐயப்பாடும் எங்கள் கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க இந்த காலம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்பது கூட இது வரைக்கும் அறிவிக்கலை இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ளேயே பல குளறுபடிகளும் இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்கிறோம் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் வேட்பாளர் ஆவறார் பட் யாருக்கு வெற்றி வரப்போகுது யார் மத்தியில் ஆட்சி அமைக்க போறாங்க யார் பிரதமராக வரப்போகிறார் என்று கேள்விகளுக்கு பதில் ஜூன் தான் மக்கள் தீர்ப்பு தான் தீர்ப்பு அதாவது இந்தியா பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு விமர்சனமா முன்வைக்கிறீங்க அதே தானே அதிமுகவும் நீங்களும் எந்த பிரதமர் வேட்பாளரையும் சொல்லல நீங்க களம் காண்றீங்க அப்ப அந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் இதுவரைக்கும் அதிமுக கூட்டணியில ஜெயிச்ச எம்பிக்களோ திமுக கூட்டணியில ஜெயிச்ச எம்பிக்களாலோ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்றைக்கி கூட்டணியில் இல்லாததனால பெரிய திட்டங்களை கொண்டு வரலை என்பது எல்லாேருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஒவ்வொரு தேர்தலும் அப்படி தான் இப்போ இவ்வளோ வருஷம் இருந்த எம்பிஸ் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் நாங்களும் பண்ண போகிறோம் ஆனால் உறுதியாக இந்த முறை நாங்கள் ஜெயிச்சு எங்கள் வேட்பாளர்கள் நிச்சயமாக பார்லிமெண்ட்டில் பேசி அவங்க அவங்க தொகுதிக்கு வேண்டியதை உறுதியாக பெற்று தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்க நான்காம் தேதி வரட்டும் யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு பார்க்கட்டும் என்ன மாதிரி இன்னைக்கு கூட்டணி வருது எந்த மாதிரி ஆட்சி வருதுன்றதை தான் அதுக்கான பதில் நான் சொல்ல முடியும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க